கேட்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. சால்ட் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் சேர்க்கறதுனால நல்லா உங்களுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மீடியம் சைஸு காலிஃப்ளவர் ஒன்று கொஞ்சம் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு நார்மல் தண்ணியில் ஒரு முறை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா அலசி கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி முதல்ல கலந்து விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பூவிலே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும், அதனால் இந்த மாவில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மசாலாவோட. இப்போ ஒரு 10 to 30 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறுட்டுங்க. ஊறுனா நல்லா மசாலா அதோடு சேர்ந்து வரும் காயோடு, அதனால் இப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் பேனில், எண்ணெயும் காஞ்சிருக்கு மீடியமாக. இப்போது காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து பொறிஞ்சு வருதுங்க, அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க, எண்ணெயிலிருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாகி வந்துருக்குங்க காலிஃப்ளவர் பக்கோடா. இதே போல் ஒரு சிக்கன் பக்கோடா, சிக்கன் 65 எப்படி செய்யுது அப்படின்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.